அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய அன்பர்களே, நண்பர்களே, நாம் தொடர்ந்து துஆ பிரார்த்தனை பற்றி, அது சம்பந்தமான துஆவுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பம்சங்களை தொடர்ந்து நாம் தெரிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே சென்றைய எனது பேச்சிலே துஆவின் மூலமாக மூன்று விடயங்களிலே ஒன்று நமக்கு வழங்கப்பட்டுத்தான் ஆகும். அதிலே ஒன்றுதான், நாளை மறுமையிலே இறைவன் ஹக்கு சுபஹானஹு வதஆலா அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பை, அதனுடைய நன்மையை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மூமினான மனிதனை அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா கியாமத்து நாளையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்பான், நான் உனக்கு துஆ செய்யுமாறு பிரார்த்திக்குமாறு நான் கட்டளையிட்டிருந்தேன், நீ என்னிடத்திலே பிரார்த்தித்தியா? உனது பிரார்த்தனையை நான் அங்கீகரிப்பதாக நான் வாக்களித்திருந்தேன், நீ என்னிடத்திலே பிரார்த்தனை புரிந்தியா என்று அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா கேட்பான். அப்ப அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா இடத்திலே அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் துஆ பிரார்த்தனை செய்தேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ இன்ன இன்ன இடங்களிலே இன்ன இன்ன ஹாஜத்துகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீ என்னிடத்திலே வேண்டினாய் அல்லவா, அதே போன்று நீ இன்ன இன்ன கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை புரிந்தியா? ஆமா யா அல்லாஹ், அவைகள் எல்லாம் உனக்கு நான் துனியாவிலே தந்தேன் இல்லையா, உனது ஹாஜத்தை நான் நிறைவேற்றினேன் இல்லையா, உனது கஷ்டங்களை நான் போக்கினேன் இல்லையா? ஆமா யா அல்லாஹ், எனது துஆவை நீ அங்கீகரித்தாய், எனது கஷ்டங்களை நீக்கினாய், எனது ஹாஜத்தை நீ நிறைவேற்றி வைத்தாய். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், நீ இன்ன இன்ன இடங்களிலே இன்ன இன்ன ஹாஜத்துக்களை நோக்கங்களை நிறைவேற்றுமாறு கேட்டாய், அது நிறைவேற்றப்பட்டதாக நீ காணவில்லையே. ஆமா யா அல்லாஹ், இவனே மறந்திருப்பான். அதாவது நாம் இரவையிலே ஒரு கனவு கண்டு காலையிலே மறந்து விடுவோமே, அதே போன்று அந்த நேரத்திலே துனியாவிலே நாம் எதை கேட்டோம், எந்த இடத்திலே கேட்டோம் என்பதை எல்லாம் நாம் மறந்திருப்போம். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா அதை சுட்டிக்காட்டி கேட்பான், இன்ன இன்ன இடங்களிலே இந்த ஹாஜத்துகளை கேட்டாய், அது உனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. அதே போன்று இன்ன இன்ன கஷ்டங்களை எல்லாம் நீ நீக்குமாறு கேட்டாய், அதை நீக்கப்படவில்லை. ஆமா என்று இந்த அடியான் ஏற்றுக்கொள்வான். அப்பொழுது அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா இவன் ஏற்றுக்கொள்ளப்படாததாக சொன்ன அந்த துஆவினுடைய சன்மானத்தை சுவர்க்கத்திலே காட்டுவானாம். அப்பொழுது இந்த அடியான் அதனுடைய மகத்துவத்தை, மாண்பை, மகோன்னதத்தை பார்த்து, யா லைதஹு லம் யகுன் அஜ்ரலஹு ஷைஉன் மின் துஆஹி, யா அல்லாஹ், துனியாவிலே நான் கேட்ட எந்த துஆவும் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. அதாவது அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பை அவன் கியாமத்திலே காண்கின்றான். அவனுடைய பெருமதியை பார்த்து ஆச்சரியப்பட்டவனாக, நான் துஆவிலே கேட்ட ஒன்றுமே கிடைக்காமல் இருந்து உலகத்திலே அது இம்மையிலே கிடைப்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது என அப்பொழுதுதான் அவன் சொல்வான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் எமது துஆ அங்கீகரிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றோமே, நாம் எல்லாம் அந்த இடத்திலே சொல்லத்தான் போகின்றோம். எமது துஆக்கள் எல்லாம் உலகத்திலே அங்கீகரிக்கப்படாமல் இருந்து ஆகரத்திலே அவருடைய பெருமதியை நாம் காண்கின்றோமே, இது எவ்வளவு பாக்கியம் என்று நாங்கள் எல்லோரும் சொல்ல போகின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே எமது துஆ நிச்சயமாக அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா இடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. புனித ரமலானுடைய இரண்டாவது 10 நாட்களிலே நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இது இஸ்திஃபார், அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா இடத்திலே பிழை பொறுக்க தேடக்கூடிய மாதம் அந்த நாட்கள். பிழை பொறுக்குதல் என்றால் என்ன, தௌபா என்றால் என்ன? பிழை பொறுத்து ஒருவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அதற்குரிய நன்மை என்ன என்றால், தொழுதால் நன்மை, நோம்பு பிடித்தால் நன்மை, தஸ்பீஹி செய்தால் நன்மை, ஒவ்வொன்றுக்கும் நன்மை. ஆனால் தௌபா இஸ்திக்பாருடைய நன்மை பிழை பொறுக்கப்படுவது மட்டும் தானே நாம் நினைக்கின்றோம், இல்லை அருமை சகோதரர்களே? தௌபாவுடைய இஸ்திக்பாருடைய அந்த நன்மை நாம் செய்த பாவம் நன்மைகளாக பிறண்டு விடுது. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிகன் ஃப உலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்திஹிம் ஹசனாத். ஈமான் கொண்டு தௌபா செய்து நல்ல அமல்கள், தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்கள் அவர்களுடைய செய்யாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவங்களை, தீங்குகளை நன்மைகளாக நாம் பெறட்டி விடுகின்றோம். சேதினா ஃபுதைல் இப்னு இயாத் அவர்களுடைய ஒரு விரிவான சம்பவத்தை சுருக்கமான நேரத்திலே சொல்லி முடிக்கின்றேன். அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம்,
அசில் அதாவது வழிப்பறை கொள்ளைக்காரனாக இருந்தவர்கள். இன்று சைதுனா ஹுதைர் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை உயர்த்தியது தௌபா தான். அவர் ஒரு நாள் தினம் ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது மலை ஆரம்பிக்கின்றது. அந்த மலையிலே நனையாமல் இருப்பதற்காக ஒரு குடிசையிலே அவர்கள் ஒதுங்குகின்றார்கள். அங்கே ஒரு ஆயத்து ஓதப்படுவதை கேட்கின்றார்கள். வலக்கதி எஸ்தர்ன் அல் குர்ஆன் அல் விக்ரி பஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நாம் சிந்திப்பவர்களுக்கு இலகுவாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த குர்ஆனை சிந்திப்பவர்கள் உண்டா என்ற அந்த சத்தம் கேட்டதும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். வாழ்விலே திருப்பம் ஏற்படுகின்றது, திருத்தம் ஏற்படுகின்றது. என்ன செய்கின்றார்கள்? யார் யாரிடம் அவர்கள் பணம் பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்தார்களோ அபகரித்தார்களோ அவர்களுக்கு திருப்ப கொடுத்து, திருப்ப கொடுக்க முடியாதவர்களிடத்திலே ஹலாம் தேடிக் கொள்கின்றார்கள். கடைசியாக ஒரு யகூதி, அவனிடத்திலும் அவர்கள் பொருள்களை அபகரித்திருந்தார்கள். அவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டார்கள். உனது பொருளை திரும்ப பின்னால் தருவதாக சொன்னார்கள். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பொருளை இப்பொழுதே நீ தந்தாக வேண்டும் என்று அவன் ஆடி நிற்கின்றான், அடம் பிடிக்கின்றான். முடியாதே, இல்லை, நீ தந்துதான் ஆக வேண்டும் என ஃபுதைலை அவன் பரீட்சிப்பதற்காக சொல்கின்றான். என்னிடத்திலே இல்லை, நான் தௌபா செய்ய போகின்றேன், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே இருந்து பின்னால் கிடைத்ததன் பின்னால் நான் தருவேன், இல்லை நீ தந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் நீ மண்ண அள்ளிச்சரி எனது கையிலே வை, அது பொன்னாக சரி மாறட்டும் என்று அந்த யகூதி சொன்னதும் ஃபுதைர் இப்னு இயாத் அவர்கள் தாங்க முடியாத நிலையிலே அந்த மண்ணை கையிலே அள்ளுகின்றார்கள். அது பொன்னாக மாற்றப்படுகின்றது. இதுதான் தௌபாவுடைய நன்மை. அவர்கள் அவ்வளவு காலமாக செய்த அந்த பாவத்தை நன்மையாக அல்லாஹ் பிரட்டி விடுகின்றான். அந்த நேரத்திலே விலாயத்தை பெற்ற மகானாக, சூபியாக, இறைநேசனாக ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் செய்த நன்மை என்ன? ஒன்றுமே இல்லை. தான் திருந்தி தௌபா செய்யவும் இல்லை. மற்றவர்களிடத்திலே எடுத்த பொருள்களுக்கு ஹலால் தேடுகின்றார்கள். உண்மையாக உள்ளால் உள்ளபடி அவர்கள் உணர்ந்தார்கள், பாவங்களை உணர்ந்து தௌபா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த தீங்குகளை பாவங்களை எல்லாம் நன்மையாக பிரட்டி விடுகின்றான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாவம் எப்படி நன்மையாக பிரட்டப்படும் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வீடு வாசல்களிலே பெண்மணிகள் என்ன செய்வார்கள்? புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காவை ஒரு கோணிச்சாக்கிலே கட்டி வைப்பார்கள், அல்லது அரிசிக்குள்ளே புகுத்தி வைப்பார்கள். நான்கு நாள் கழித்து அந்த மாங்காய் பழுத்து மாம்பழமாக மாறி இனிப்பாக இருக்கும். இந்த அந்த மாம்பழத்துக்கு, புளிப்பான அந்த மாம்பழத்துக்கு இனிப்பு எங்கிருந்து வந்தது? கோணிச்சாக்கில் இருந்து இனிப்பு வரவும் இல்லை, அரிசியில் இருந்து இனிப்பு வரவும் இல்லை. அந்த புளிப்பு அந்த கோணிச்சாக்கிலே கட்டி வைத்ததன் மூலமாக, அந்த புளிப்பு அரிசிக்குள்ளே புகுத்தி வைத்ததன் காரணமாக அந்த புளிப்பு இனிப்பாக பிறட்டப்படுகின்றது. இதே போன்று அந்த தௌபாவின் மூலமாக, இஸ்திகபாரின் மூலமாக ஒரு மனிதன் செய்த பாவம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக பிறட்டுவான். எந்த நன்மைகளாக பிறட்டுவான்? அது அல்லாஹ்வுடைய இஷ்டத்தை சார்ந்தது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய அன்பர்களே, புனித தௌபா இஸ்திகபாரின் மூலமாக எமது பாவங்களை நாம் நன்மையாக பிறட்டி புனிதமிக்க இந்த மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே நாம் இஸ்திகபார் செய்வோமாக, தௌபா செய்வோமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமது பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக பிரட்டி ஃபுதைர் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற இறைநேசர்களாக, சீரேவிகளாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.